இந்த அளவுக்கு ஈல்டு அதில் எடுத்துருக்கலாம் எடுத்துருக்கலாம். மல்சிங் சீட் வந்து பெரிய பெனிஃபிட், ஆள் கிடைக்காத பிரச்சனை இல்லையா, அதில் களை ஒரு பிரச்சனை, வேற என்ன நல்லா இருக்கு அட்வான்டேஜ், களை ஈல்டு நல்லா ஈல்டு இருக்கா அதில் வந்து நாம குறை சொல்ல முடியும், ஈல்டில் வந்து நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது, ஈல்டு சூப்பராக இருக்கு. நம்ம ட்ரிப்பில் தண்ணி விட்டுக்கிறோம் எல்லா வரும் ட்ரிப்பு அதில் போடுறதுனால தண்ணி வந்து அதிகமாக செலவாக இல்லையா. ரெண்டாவது மழை பெஞ்சு தண்ணின்னா பள்ளத்தில் தண்ணி கூட வந்துருந்தது மேட்டில் வேணும் அலுவலில் இந்த மழை அந்த மாதிரி ஒரு செடி கூட வேறு தண்ணி வெட்டிவிட்டால் இருந்தாலும் இந்த மாதிரி நிலத்தில் வச்சோம்னா பார் கூட சும்மா பார்க்க வச்சோம் ஒரே காட்டுல ஒரே மாதிரி பயிர் பண்றதை இந்த காலத்தில் அதை பண்ணுறீங்க, அதுக்கடுத்து வேற காலத்தில் கூட மாற்றி பண்ணலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக பண்ணலாங்க, பண்ணலாம். ஏன்னா இதில் பண்ணுறோம்னாங்க, இப்போ ஒரு பயிரெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சு, நாம் வந்து இது சனப்பு வச்சுட்டோம்னா மறுபடியும் மாற்று பயிராக மறுபடியும் 60-70 நாள் கழித்து வச்சுதான் அதான் பிரச்சனை, வேற இடத்துலையும் வைக்கலாங்க, வேற இடத்துல வச்சா இந்த மல்சிங் சீட்டு மறுபடியும் அந்த வயலுக்கு புதுசாக போடணும், ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மல்சிங் சீட்டு வர வரலாம், இதுலயே பயிர் இதுலயே பண்ணிக்கலாம், மறுபடியும் வந்து வேற வயல் பண்ணவங்கள அது புதுசாக மல்சிங் சீட்டு மல்சிங் சீட்டு போட்டு பண்ணிக்கலாம் போட்டு பண்ணிக்கலாம். வெரி குட், வெரி குட்ங்க. இப்போ இதெல்லாம் எத்தனை நாள் பயிருங்க? எதுங்க இந்த செண்டுமல்லி? செண்டுமல்லி 90 நாள் 90 நாள் 60 நாள் பண்ண கையில் பார்த்துக்கலாம் அது எந்த மாற்றம் இல்லை. அட்லீஸ்ட் 20 ரூபாய்க்கு எடுத்தாலும் 1 ஏக்கரா செண்டுமல்லி கரெக்டாக பாங்க கரெக்டாக நமக்கு வந்து பண்ணி பராமரிப்பு, பராமரிப்புல மெயின் வேலை ஒரு கலர் கடைசியாக வரலாம். நாங்கள் உட்கார் முடிஞ்சு போய் எத்தனை அறுப்பு இருந்துருப்பீங்க? 6 அறுப்பு 10 அறுப்பு 10 அறுப்பு 15 அறுப்பு 15 அறுப்பு இருக்கும். என்ன ரேட்டுக்கு அதிகபட்ச ரேட்டு என்ன ரேட்டுக்கு விற்றீங்க? அதிகபட்சம் 40 ரூபா 40 ரூபா குறைஞ்சபட்சம் கிலோ குறைந்தபட்சம் 20 ரூபா நீங்கள் விற்கிறதுலாம் பிரச்சனைலாம் இல்லைங்க, விற்கிறதுலாம் அதில் வந்து பூ விற்கிறப்போ இதே பிரச்சனையே இல்லைங்க. இதில் செண்டு மல்லி மற்ற பொருளாக தான் இப்போ தக்காளி கத்திரின்னா 2-3 நாளைக்கு வச்சுருக்கலாம். பூ இன்னைக்கு போச்சுன்னா ஈசன் த்ரோ ஆமாம் அது இன்னைக்கு 10 ரூபாய்க்கு தான் அது அன்னோட முடிஞ்சு போயிடும் மைக்க நாள் பாஞ்சிரும். அந்த மாதிரி பயிர் பண்ணிக்கிட்டால் பிரச்சனையே இல்லைங்க. இப்போ ஒரு வாழைன்னா வாழைப்பழத்தை 4 நாளைக்கு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். இது அப்படி கிடையாது இல்லைங்களா, அன்றைக்கே முடிஞ்சு போயிருது வேலைக்கே முடிஞ்சது அவ்வளோதாங்க. இதில் இருக்கிறது அதான் பெரிய பெரிய இப்போ இந்த அறுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு கூலி என்ன ரேட்டில் கொடுப்பீங்க? ஆளுக்கெல்லாம் கிடைக்கிறாங்களா? ஆள் ஓரளவுக்கு ஆள் டைட்டாக இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு சில ஆளுங்க இருக்காங்க, மதியத்துக்கு மேலே வருவாங்க, 3 மணிலேருந்து 6 மணி வரலாம் சாயந்தரம். ஆமாம் அப்போ வந்தால் வாடாத இருக்குங்க, வாடாத இருக்கும், நாமளும் கூட வேலை செய்யணும். எப்போ நீங்கள் சாயந்தரம் 3-6 மணி அழுக்கிறீங்க எப்போ எடுத்து போவாங்க? அதை 6-7 நைட்டு அங்கே கொண்டு கொடுத்துடணும். அங்கே பக்கத்தில் அதை வந்து 1.5 கிலோமீட்டர் இல்லையா? சரிங்க. அப்புறம் அவங்க வந்து 7-9 ஏற்றி திருவாரூர் போகிறதுக்கு திருவாரூர் வண்டி, சேலத்தில் இது இருக்கோம், கேரளா போகிறதுனா கேரளா வண்டி, எங்கே போகணுமோ மெட்ராஸ் போகிறதுனா மெட்ராஸ் வண்டி, அவங்க கொண்டு ஏற்றுவோம், அங்கே ஏற்றிட்டுருவோம். நாளைக்கு காலையில் அந்த பூ 5 மணிக்கு மார்க்கெட், எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் அங்கே போயிடும், சாமந்தி இருந்தாலும் அதான், எந்த பூவாக இருந்தாலும் அதாங்க, சாலையில் அங்கே போய் ரீச் ஆகிடும். இது குவைத்தே போகிறதுனால இங்கேருந்து போய் கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டில் போய் இதில் பூவில் வந்து ஒன்றும் சிக்கல் கிடையாது, சிக்கல் எல்லாம் ஏற இறங்கு இருக்கும், முன்ன பின்ன இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு விசேஷம் எதுவுமே இல்லாத இருக்கும், ஆணி மாதம்லாம் எடுத்துக்கலாம் விற்காது, அதை ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாசி மாதம் பங்கனி மாதமும் நல்ல ரேட்டு நல்லா ஈக்குவல் பண்ணிக்கணும், விவசாயிகள் வந்து எல்லாம் ஈக்குவல் பண்ணிக்கிறது தான் பண்ணிட்டு வரோம். இப்போ அறுக்குறீங்க இல்லைங்க? ஆமாங்க. எந்த மாதிரி அறுக்கிறதுல என்ன டெக்னாலஜி இருக்குதுங்களாங்க? அறுக்கிறதுல வந்து காம்போட இருக்கிறது ஒரு டெக்னாலஜிங்க. இது காம்போட அறுத்தா? ஆமாம். இது யாருக்கு? யாருக்கு? இது வந்து கேரளா. இது வந்து கேரளா? கேரளா. இப்படி ஒடிக்கிறது வந்து தமிழ்நாடு. இப்படி உடைச்சா தமிழ்நாடு? தமிழ்நாடு. அப்படி உடைச்சா இது வந்து கேரளா. இது கேரளா. ஆமாங்க. இது வந்து 10 ரூபா. இது 10 ரூபா தான் அதிகம். அதிகம் விலை. இந்த காம்போட வச்சா 10 ரூபா அதிகம். இதை விட இது 10 ரூபா கம்மி. கம்மி தான். கம்மி. ஆனால் இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 25 கிலோ அறுக்கிறாள் 10 கிலோ தான் இருக்க முடியும். இது இது காம்போட அறுத்தம்னா இது வந்து ஒரு 25 கிலோ இருக்கும். 25 கிலோ இருக்கலாம். சுமாராக நான் சொல்கிறேன் ஒரு அறுக்கிறதே அறுக்கிறதே அப்படிதாங்க இருக்க முடியும். ஏன்னா டக்குன்னு சும்மா பிடிச்சாவே மடிங்கலாங்க. அது வந்து நம்ம கத்தியில தான் இருக்கணும். எதுங்கய்யா இது? இந்த இது கோம்போட இது வந்து கத்தி வச்சு. ஆமா ஆமா கத்தியில புடிச்சு புடிச்சு தான் இருக்கும். அதுக்குனா அதுக்கு டைம் ஆகும். டைம் ஆகும். ஒரு நாள் எத்தனை கிலோ இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணா? காம்போட காம்போட 15-20 கிலோ 25-35 அப்படியே இதாகுது. ஐயா சரி, அது விக்கிரம் இல்லைங்களா? இங்க இப்போ இந்த வித்து இதுக்குன்னா இந்த பேக்கிங்லாம் வந்து அந்த அரளி மாதிரி பேக்கிங் பண்ணுற அந்த மாதிரி பண்ணணுமா இல்லை சும்மா அப்படியே? இல்லை, இது வந்து அவங்களே ஒரு சாக் பிளாஸ்டிக் பை கொடுத்துருக்காங்க. அந்த பையில் நம்ம வந்து பேக்கிங் பண்ணி 30-40 கிலோவாக கட்டி கொண்டு அவங்ககிட்ட கொடுத்தா ஒரு பிளாஸ்டிக்